ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஃபுல்லாக குட்டி குட்டியாக வேர்க்குரு வந்திருக்கும், அங்கங்கே வந்து ஒரு மாதிரி கருமையாக இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளத்தை எல்லாத்தையுமே வந்து சால்வ் பண்ணுற மாதிரியும் போர்ஸ் எல்லாத்தையும் நல்லா க்ளோஸ் பண்ணி ஆக்னீஸ் வந்து மார்க்ஸ் எல்லாத்தையும் ஃபேட் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு ஹோம் ரெமடி பார்க்கலாம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் பேக் டு ஆர் சேனல் ட்ரிஸ்லிங் பியூட்டி கேர். இதுக்கு நான் ஒரே ஒரு பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். ஸ்கின்னெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிட்டு வாஷ் பண்ணி ஒரு கிரேட்டரில் இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கோங்க. துருவி எடுத்ததை கையால் பிஸ்க்யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த சாறு மட்டும் கிடைக்கும். இந்த சாறு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின்னோட கம்ப்ளெக்ஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குன்னா அதுக்கு நீங்கள் தாராளமாக இந்த பொட்டேட்டோ ஜூஸ் யூஸ் பண்ணலாம். அடுத்து இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து ஹனி சேர்த்துக்கோங்க. அண்ட் அடுத்து இது கூட வந்து கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக ஆலோவேரா ஜெல் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்க்கும் போது நல்ல பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு தரும், நல்ல மாய்ஸ்சரைசிங்காகவும் இருக்கும், நல்ல வந்து ஒரு க்ளோ கொடுக்கும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு இதில் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்க்கும் போது சில பேருக்கு வந்து எரிச்சல் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி உள்ளவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக வந்து ஆரஞ்சு பீல் பவுடர் சேர்த்துக்கோங்க. இந்த பீல் பவுடர் சேர்க்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆக்னீஸ் வந்து மார்க்ஸ் எல்லாத்தையும் இது சூப்பராக வந்து ஃபேட் அவுட் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் போர்ஸ் இருந்துச்சுன்னா நல்லாவே க்ளோஸ் பண்ணும். இதை மட்டும் நீங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணாலும் ஓகே, இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து டைட்டன் பண்ணணும் ஃபேஸை, நல்லா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்னா இது கூட ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு முல்தானி மெட்டி பவுடர் சேர்த்துக்கோங்க. முல்தானி மெட்டி பவுடர் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா ஸ்கின் நல்லா பிரைட்டன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் வந்து போர்ஸில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் எல்லாத்தையுமே வந்து இது ரிமூவ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸை நல்லா ரெடியூஸ் பண்ணி ஸ்கின் நல்லா சாஃப்டன் ஆகும். ஆக்னீஸ் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணும். ஆக்னீஸ் வந்து மார்க்ஸ் இருந்துச்சுன்னா அது எல்லாமே நல்லா ஃபேட் அவுட் பண்ணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்கள். ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு நார்மலாக இந்த பேக் ரொம்பவே நல்லா சூட்டபிளாக இருக்கும். இந்த ஒரு பேக் போடுறதுக்கு முன்னாடியும் சின்னதாக ஒரு பேட்ச் டெஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுங்கள். எடுத்து வகத்துக்கு யாருமே ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணாதீங்க. சில பேருக்கு ஒத்துக்கும், சில பேருக்கு அலர்ஜி மாதிரி வரும். ஸோ செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள்.